ஹலேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதிலே மூன்றாவது அதிகாரம் அதிலே முதல் வசனத்திலே இருந்து வாசிக்க தொடங்கலாம். யாத்திராகமம் எக்ஸோடஸ் 3 முதல் 3 வசனங்களை நம்ம வாசிப்போம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய யத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். ஆமென், ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தேவனுக்கே மகிமை. கர்த்தர் கிருபையாக மறுபடியும் நம்மை இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இணைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால ஆராதனை வேளையில கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி நம்ம இந்த வேளையில கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம காணப்படுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த சமயத்துல ஆட்கொள்ளும்படி அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை கேட்க கேட்க அது நம்மை அவரிடமாய் இழுத்து கொள்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மோசே எங்கேயோ அவன் அலைந்து திரிந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறான். ஆனாலும் கர்த்தர் அவனை தன்னிடமாய் இழுத்து கொள்ளுகிறதை நம்ம இங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வரலாற்றை பொதுவாக நம்ம பார்க்கிற போது ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு சில பேர் வந்திருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய வரலாறை பார்க்கிற போது அவர்களுடைய வாழ்க்கையிலையும் சில அவர்களுக்கு சம்பந்தமில்லாத காரியத்தை சில நாட்கள் அவர்கள் செய்து வந்ததை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய அழைப்பை பெற்ற ஜனமாகிய நமக்கும் கூட வாழ்க்கையில நமக்கு சம்பந்தமில்லாத சில காரியங்களை சில காலங்களுக்கு நம்ம செய்து வருவோம். சரி, கர்த்தர் சரியானபடி அதையெல்லாம் மாற்றி அவருடைய அழைப்புக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா. மோசேயை குறித்து நமக்கு தெரிந்த காரியம் என்ன? அவன் பிறக்கிற போதே ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் நடந்தது. என்ன? அவனோட பிறந்திருக்கிற அந்த அந்த தேசத்துல இருக்கிற சகல முதற்பேறான குழந்தைகளை எல்லாம் அவர்கள் தேடி தேடி கொலை செய்கிறார்கள். ஆனால் மோசே அவனுடைய தாய் தகப்பன்மாரால் அவன் ஒழித்து வைக்கப்பட்டு, மறைத்து வைக்கப்பட்டு அவன் நதியில அவன் அனுப்பி விடப்படுகிறான். அவனை எகிப்து தேசத்தின் ஸ்திரீகள், எபிரேய ஸ்திரீயிடத்துல பிறந்திருந்தாலும் அவன் எகிப்து தேசத்தின் ஸ்திரீயிடத்துல பார்வோனுடைய வீட்டிலே, பார்வோனின் குமாரத்திகளுடைய வீட்டிலே அவன் வளருகிறான். அப்படி அவனுடைய அனுபவத்தினுடைய தொடக்கத்துல இருந்து நம்ம பார்க்கிற போது அவனுக்கு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை சம்பவங்கள் நடந்து வருகிறதை பார்க்க முடியும். அப்படி எகிப்து தேசத்தின் அரண்மனைக்குள்ள அந்த பார்வோனுடைய நிலங்களிலே அவன் வளர்ந்திருந்தாலும் ஒரு காலம் வருகிற போது அவன் இஸ்ரவேல் ஜனத்தண்டைக்கு, தன்னுடைய சொந்த ஜனத்தண்டைக்கு அவன் திரும்பி வரும்படிக்கு அவன் மனம் மாறுகிறது. அவன் திரும்பி வருகிறான். ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த ஜனம் அடிமையா இருக்கிறதை அவன் அறிந்து கொண்ட பிறகு அவன் எகிப்து தேசத்தினுடைய பார்வோனுடைய சகல வசதியான ஒரு ஒரு ஸ்தலத்திலே இருந்து வெளியேறி தன்னுடைய ஜனத்தை காணும்படி அவன் கடந்து வருகிறான். ஹல்லேலூயா. அப்படி அவன் வருகிற போதுதான் நமக்கு தெரியும் அவன் அவனுடைய வாழ்க்கையில மறுபடியும் வித்தியாசங்கள் ஏற்படுகிறது. அவன் எப்படி புறப்பட்டு வருகிறான், அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனம் அநீதியான முறையில பார்வோனால மிகவும் அடிமைக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த அடிமைத்தனத்தின் ஒரு அனுபவத்தில இருந்து இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்தது. தன்னுடைய சொந்த ஜனம் என்கிற ஒரு உணர்வு அவனுக்கு இருந்தது.
அதை குறித்து நம்ம எக்ஸோடஸ் இரண்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசித்தால் நமக்கு தெரியும். யாத்திராகமம் இரண்டாவது அதிகாரம், அதுல முதல்ல அவன் வெளியில வந்ததற்கு பிறகு அவன் ஒரு காரியத்தை அங்க பார்ப்பான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பத்தாவது சாரி பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம். பதினோராவது வசனம், இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமைக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயலின் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு, அல்லேலூயா, ஒரு தன்னுடைய சகோதரனாக அவன் இப்போது அறிந்து கொள்கிறான். எபிரேயர் தான் தன்னுடைய சகோதரர்கள், எபிரேயர் தான் தன்னுடைய சொந்த ஜனம் என்பதை அவன் அறிந்து கொண்டு அங்கே சென்று அங்கே ஒரு எகிப்தியன், ஒரு எபிரேயனை, அதாவது தன்னுடைய சகோதரனாக அவன் இப்பொழுது உணர்ந்து கொண்டானே, தெரிந்து கொண்டானே, அந்த ஜனத்தினுடைய ஒரு மனிதனை எகிப்தியன் அடிக்கிறான். ஏன்னா எகிப்தியன் எப்போதுமே எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க, அவங்க தான் மாஸ்டர்ஸ், இஸ்ரேலைட் ஸ்லேவ்ஸ், இப்படிதான் இருக்கு. அப்ப எகிப்தியன் அடிக்கிறான். இதை பார்த்து மோசேக்கு பயங்கர கோபம். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். இதற்கு பிறகு மறுபடியும் ஒன்று நடக்கிறது. அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். இப்ப காட்சிகள் மாறுகிறது. முதல்ல நம்ம பார்த்ததுல எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் சண்டை, இங்க ரெண்டு எபிரேயர்களுக்கு சண்டைலுயா. இந்த ரெண்டு எபிரேய மனுஷரும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறதை பார்த்த உடனே அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயா என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். இதோடு மோசேனுடைய வாழ்க்கை மாறுகிறது. என்ன நடந்துருச்சு? தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு இடையே நடக்கிற பிரச்சனையை அவன் சரி செய்ய போய் எகிப்தியனுக்கு அவன் செய்த ஒரு காரியத்தை அவர்கள் அறிந்திருந்ததை அவர்கள் சொன்னபோது மோசேக்கு பயம் வந்து விட்டது. அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒதுங்கி அவன் வர தொடங்கினான். அல்லேலூயா. காரணம் இப்பொழுது இந்த விஷயம் பார்வோனுக்கு போகும். பார்வோன் அதை குறித்து பதினைந்தாவது வசனத்துல பார்த்தால் நமக்கு தெரியும். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகுதான் அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு தொடர்ந்து அவன் எந்த அனுபவத்திலே வந்து விடுகிறான் தெரியுமா? அவன் ஒரு ஆடுகள் மேய்க்கிறவனாக அவன் வர நேரிடுகிறது. அல்லேலூயா. இப்ப இந்த மோசையை பார்க்கிற போது அப்படி ஒரு சூழ்நிலை தான் அவனுடைய வாழ்க்கையில அவன் கடந்து வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் அவன் எத்தனையோ வருடங்களாக ஆடுகளை மேய்த்து மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மீய்த்து வந்தான். இவனுடைய தொடக்கம் எப்படி இருந்தது? தன்னுடைய சொந்த ஜனம், தன்னுடைய தகப்பன் வீட்டு ஜனத்தை அவன் மேய்க்க வேண்டியவன். அவனுடைய அழைப்பு அந்த மாதிரி, அவனுடைய நோக்கங்கள் அப்படி இருந்தது. அவன் அவர்கள் இடையே நடக்கிற அநியாயத்தை விசாரிக்கிறவனாக முதல்ல வந்து வெளிப்படுகிறான். அவர்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை கொன்று போடுகிறவனாக வெளிப்படுகிறான். ஆனால் இப்பொழுது தன்னுடைய தகப்பன் வீட்டு ஜனங்களை அவன் நேசித்து அவர்களை நடத்துவதை விட்டு எங்க இருக்கிறான்? தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து வந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியே அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு சம்பந்தமில்லாத ஒரு திசைக்கு சென்று விடுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவன் இந்த சமயத்துல என்ன செய்கிறான்? அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அல்லேலூயா. இது என்ன அற்புத காட்சி? ஏன் இதை மோசே அற்புத காட்சி என்று அவன் வர்ணிக்கிறான்?
பிரைஸ் தி லார்ட். நம்ம சில சமயங்களில் இயற்கையில் நடக்கிற வித்தியாசங்களை பார்த்து அதை அற்புத காட்சி நம்ம நன்றி பார்க்கணும். எப்படி அப்படின்னா, ஒரு வானத்தில் ஒரு நட்சத்திரம் வருதுன்னு வாங்க, ஒரு எக்லிப்ஸ் வருதுன்னு வாங்க, இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் நம்ம அற்புத காட்சின்னு. இப்போ இல்லை, இயற்கையிலேயே சில விஷயங்கள் ஏதாவது வித்தியாசமாக இருந்துச்சுன்னா, எங்கேயாவது எக்ஸிபிஷன் மியூசியம் போயிருக்கோம் அப்படின்னா, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க வந்து பாருங்கன்னு வாங்க, அதில் ரொம்ப ஆவலாக ஜனங்கள் அப்படியே போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அற்புத காட்சியை அவன் நினைக்கல. அந்த மாதிரி மோசே இந்த மரம் வெந்து போகாமல் இருக்கிற ஒரு சயின்டிஃபிக் ஃபினாமினன் அப்படி ஒரு ஆஸ்பெக்ட்லாம் வரல. அல்லேலூயா. அவனுக்கு என்னன்னா, பிரைஸ் தி லார்ட், இந்த அக்னி, இந்த முச்செடி, சாதாரணமா முச்செடி கொஞ்சம் அக்னியில எரிய தொடங்கின உடனே என்ன ஆகும், அது எரிந்து பொசுங்கி கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து போகும், அதனுடைய ரூபம் மாறி அது ஒன்றுமில்லாமல் போய் வெறும் ஆஷஸா சாம்பலாக அது எரிந்து விழுந்து விடும். அதுல இருந்து தீப்பொறிகள் எரிந்து எரிந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த முச்செடி குறையும். இப்படித்தான் இவன் இதுவரைக்கும் பார்த்து வந்திருக்கிறான். அல்லேலூயா. இப்படித்தான் இயற்கையில ஒரு காரியம் நடக்கும் என்பதை இவன் அறிந்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இங்கே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது தனக்கு ஒரு காலத்துல ஒரு இதே மாதிரியான ஒரு அக்கினி, ஒரு பேஷன், ஒரு ஒரு தீராத ஒரு வைராக்கியம் தன்னுடைய இருதயத்துல இருந்தது. அந்த வைராக்கியத்தினாலேதான் அவன் தன்னுடைய அந்த பார்வோன் தேசத்தினுடைய வசதிகளை எல்லாம் விட்டு, பார்வோன் வீட்டில இருந்த அந்த உரிமைகளை எல்லாம் விட்டுட்டு அவன் வருவதற்கு அவனுக்குள்ளே குந்தி தள்ளின ஒரு அக்னி இருந்தது, ஒரு வைராக்கியம் இருந்தது. அவன் தன்னுடைய ஜனத்தை விசாரிக்க வேண்டும், தன்னுடைய ஜனத்திற்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு எதிரியாய் இருக்க வேண்டும் என்று அவன் கடந்து வந்தவன். அல்லேலூயா. ஆனால் தன்னுடைய சொந்த ஜனமே அவனை பார்வோன் இடத்துல காட்டி கொடுத்த போது மனமுடைந்தவனாய் அவன் தன்னுடைய வாழ்க்கையில வேறு திசைக்கு கடந்து போக வேண்டியதாக இருந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொடக்கம் இனிதா இருக்கும், தொடக்கம் பலமுள்ளதா இருக்கும், தொடக்கம் வைராக்கியம் உள்ளதா இருக்கும், தொடக்கம் நம்பிக்கை உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. ஆனால் காலங்கள் போக போக, நேரங்கள் மாற மாற மாற, ஒரு சூரியன் அஸ்தமிக்கிறதின் படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருக்கிற பலன் குன்றி போகும், அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கைகள் குன்றி போகும். பிரைஸ் தி லார்ட். ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒருவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும்படி அவன் கடந்து வருகிற போது அதனுடைய தொடக்கத்திலே அவனுக்கு உற்சாகம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும், அவனுக்குள்ளே ஒரு அக்னி தழல் எரிந்து கொண்டிருக்கும். ஆனால் காலங்கள் செல்ல 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 அவனுடைய அன்பு தணிந்து போகும். இன்னமும் சொல்ல போனா கர்த்தரே கேட்கிறாரு சபையை பார்த்து, உனக்கு இருந்த ஆதி அன்பு எங்கே? மனிதர்களுக்கு இடையே இருக்கிற அன்பு மாத்திரம் அல்ல, கர்த்தரிடத்திலே வைத்திருக்கிற அன்பையும் கூட மனிதன் கால போக்கில அது ஒரு சூரியன் அஸ்தமனமாகிறது போல கொஞ்சம் கொஞ்சமா அது குறைந்து வருகிறது. ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கிற வைராக்கியங்கள், அவனுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு அபிஷேகத்தினுடைய நடத்துதல் அவனுடைய வாழ்க்கையில காலங்கள் கடந்து செல்ல செல்ல இது குறைந்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு பிரச்சனையை ஒரு விசுவாசி முதல் முறை சந்தித்து அதை அணுகுகிற போது அவன் உற்சாகமா இருப்பான், விசுவாசத்தோடு இருப்பான், நம்பிக்கையா இருப்பான். ஆனால் அதே சூழ்நிலை மறுபடியும் 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 தொடர்ந்து கொண்டே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிற போது, சத்துருக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக அவனுடைய வாழ்க்கையில எதிரிட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிற போது, அல்லேலூயா, அவனுக்கு அக்னி இருக்கிறது, ஆனாலும் முச்செடி அதை பொறுத்து கொள்ள முடியாமல் எரிந்து சாம்பலாய் போகிறது. மனிதனுடைய வாழ்க்கையும் காலங்கள் போக போக, நேரங்கள் கூட கூட, அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய பலன் குன்றி அவன் குறைந்து விடுகிறவனாயிருக்கிறான். அல்லேலூயா. அதனாலே தான் மோசே ஒரு இயற்கையான விந்தையை பார்த்து இங்கே மோசே அற்புத காட்சி என்று அவன் வர்ணிக்கல. அவன் பார்க்கிறான், என்னடா இது, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது, ஒரு அக்கினி இருந்தது, ஆனால் அது என்னை கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய வாழ்க்கையில நான் திசை மாறி போகும்படி, ஒன்றுமில்லாமல் போகும்படி நான் குறைந்து போனேன். ஆனால் இங்கே ஒரு செடி, அதே அக்கினி மாறாமல் இருக்கிறது, முச்செடியினுடைய ரூபம் கொஞ்சமும் மாறவில்லை, முச்செடி கொஞ்சமும் எரிந்து சாம்பலாகவில்லை, முச்செடியில இருந்த அதே அந்த பார்வை அப்படியே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒரு அதிசயத்தை தான் இங்கே இவன் அற்புத காட்சி என்று அவன் எண்ணி பார்க்கிறான். அல்லேலூயா. இதை பார்த்தபடியினாலே தான் அவன் அருகிலே கடந்து வருகிறான், அவன் உற்று பார்த்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில விசுவாசம் எப்படி இருக்கிறது, அவன் அதை தொடங்குகிற போது அவனுக்கு ஒரு துணிவு இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு தைரியம் இருக்கிறது, ஒரு பலன் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது முச்சடி எரிந்து போகும் என்று இவன் எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அது போலதான் எரிந்து கொண்டே போகும். ஹல்லேலூயா. அப்ப தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஒப்பிட்டு பார்க்கிறான். என்னுடைய வாழ்க்கை இப்படி இல்லையே, என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அக்னி இருந்தது, ஒரு வைராக்கியம் இருந்தது, ஒரு விசுவாசம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு அன்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை பார்த்தால் அது, அந்த அன்புகள் அந்த வைராக்கியங்கள் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை அந்தபடி இல்லையே, எரிந்து போன ஒரு அடையாளத்திற்கு ஒரு அனுபவத்தில எல்லாம் வந்திருக்கிறது என்பதை அவன் பார்க்க. ஹல்லேலூயா. உலகத்துல நம்ம பார்ப்போம் நிறைய ரெவல்யூஷனரி லீடர்ஸ் இருப்பான். அப்படின்னா ஒரு சித்தாந்தத்தை வைத்து அந்த சித்தாந்தத்தின்படி தங்களுடைய இயக்கங்களை ஏற்படுத்தி ஜனங்களை ஒன்று திரட்டி அவர்கள் பல காரியங்களை, சில வேளைகளில் நன்மையான காரியங்களை, சில வேளைகளில் தீமையான காரியங்களை எல்லாம் செய்து வருந்திருக்கிறதை நம்ம வரலாற்றிலே நம்ம அறிவோம். இவனும் அப்படித்தான். ஒருவேளை என்ன நடந்திருந்தா, முதல்ல எகிப்தியனை கொன்று போட்டானே, அப்புறம் எபிரேயனை விசாரித்தானே, இந்த போக்கு அப்படியே தொடர்ந்திருக்குமே ஆனால் இன்றைக்கு மோசேயை குறித்து ஒரு வரலாறு இருந்திருக்கும். என்ன தெரியுமா? He was a revolutionary leader. அவன் தன்னுடைய ஜனத்திற்காக ஒரு கூட்டத்தையே ஒன்று திரட்டி எகிப்தியருக்கு எதிராய் போராடி ஜெயித்தான் இருக்கலாம், தோற்றான்னு இருக்கலாம், நமக்கு தெரியாது. அல்லேலூயா. எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வில் பவர், அந்த செல்ஃப் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஒரு சுயமான வைராக்கியம், அந்த நம்பிக்கை, அந்த பலன், அது அச்சு போன ஒரு காலத்திற்கு இப்ப மோசே கடந்து வந்திருக்கிறான். அல்லேலூயா. அவன் எப்படி வந்தான் என்று ஆவியான ஒரு வசனத்தை எழுதுகிற போது அதை பார்த்தால் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அவன் எப்படியா பட்டவன் என்பதை நமக்கு தெரியும், மோசே. ஆனால் அவனுடைய ப்ரொஃபைல் எப்படி தொடங்கியிருக்கு? மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அல்லேலூயா. அவன் ஜனங்களை நடத்தினான் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்பாக அவன் ஆடுகளை மேய்த்து வந்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த முச்சடிக்கு அருகில வந்தபோதுதான் அவன் சில காரியங்களை விளங்கி கொள்ள தொடங்குகிறான். நமக்கு ஏற்கனவே ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு வைராக்கியம் இருந்தது. ஆனால் அது அந்த முச்சடியை, அதாவது என்னுடைய வாழ்க்கையை அது எரித்து போட்டது. என்னுடைய திட்டங்களை அது குலைத்து போட்டது. நான் வைத்திருந்த எண்ணங்களை அது குலைத்து போட்டு என்னால அதை செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற அக்னி, இந்த அக்னி வேறு விதமாய் இருக்கிறது. இது எரிந்து கொண்டு இருக்கிறது, ஆனால் முச்சடி கொஞ்சமும் மாறாமல் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 4:19 வசனத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் இதை இன்னமும் நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. 4 கரெக்ட். அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். 19 நம்ம குறித்து பார்ப்போமே. ஆனால் ஒரு வசனத்துல 2 எதிர்மறையான காரியங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும், அல்லது 2 கருத்துகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒன்று என்ன, அதனுடைய காரியம், அவனுடைய விசுவாசம் பலவீனமாய் இருக்கவில்லை. அது ஒரு காரியமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதே வசனத்திலேயே இன்னொன்று என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அவன் ஏறக்குரிய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும். அப்படின்னா அவன் சரீரம் செத்து போனது, அது ஒரு ஃபேக்டா இருக்கு. இது ரெண்டும் ஒரு ஃபேக்டா கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதனுடைய நோக்கம் அந்த வசனத்துல ஏதோ ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம் சரீரம் வயது செல்லுகிற போது, நம்ம அப்படியே வயது முதிர்ந்து ஒரு ஒரு காலமாய் தாண்டி வருகிற போது, அல்லது காலங்கள் கழிந்து போகிற போது, அல்லது ஒரே நாளுக்குள்ள கூட அது நடக்கும். காலையில நமக்கு உற்சாகமா இருக்கும், ஆனால் நாள் நேரம் கூடி கூடி இரவு கடந்து வருகிற போது நம் விசுவாசமும் இயல்பிலேயே என்ன ஆகும் தெரியுமா? நீர்த்து போகும். ஒரு வேலை ஸ்தலத்துல வேலை செய்கிறோம், ஒரு காரியமாய் நம்ம அப்படியே பகிர்ந்து வருகிறோம். பல வருடங்கள் ஆனதுக்கு பிறகு நம்ம அறிவு நம்மளை அறியாமலேயே அந்த வேலை தொடர்பா அதிகரித்திருக்கும். ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒருத்தன் இருக்கான், அவன் தன்னை அறியாமலேயே அவன் காலங்கள் போனதற்கு பிறகு அந்த குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு அனுபவஸ்தனாக இருக்கும். ஆனால் விசுவாச ஜீவியம் அப்படி அல்ல.
அது என்ன நடக்கிறது, இயல்பிலேயே என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது, அது நீர்த்து போக வாய்ப்பு இருக்கிறது. அது எய்தர் நீர்த்து போகும் இல்லைன்னா நம்மள அறியாமல் ஃபேக் ஆகிட்டே வரும். அல்லேலூயா. ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா, அப்படி இயல்பிலேயே ஒரு தேய்பிறையின் அனுபவம் தான் நம்மளுடைய விசுவாச ஜீவியத்தினுடைய அனுபவங்கள் இருக்கும். அல்லேலூயா. மற்ற எக்ஸ்பீரியன்சஸ் மாதிரி நாள் ஒவ்வொரு நாளும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிற ஒரு இயல்பு அதுக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு நாளும் அதை காத்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 Timothy 4:6-7 வாசிக்கலாம். 2 Timothy 4:6-7 ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமே. பவுல் எழுதுகிற போது அவன் சொல்லுகிறான், கரெக்டான வார்த்தையை பயன்படுத்துகிறான், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அல்லேலூயா. நீட்ஸ் டு பி கார்டட். அப்ப ஒவ்வொரு நாளும் இயல்பிலேயே அந்த விசுவாசம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத விட அதை ஒரு மனிதன் பொறுப்பாய் அதை காத்து கொள்ள வேண்டியது, ஒரு விசுவாசி அதை காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு மனிதன் கர்த்தரிடத்துல வந்தபோது அவனுக்கு இருக்கிற உற்சாகம், என்ன வந்தாலும் நான் சந்திப்பேன் இருக்கிற ஒரு உற்சாகம், ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த பகுதிகளிலே அது நீர்த்து கொண்டு இருக்கும். அதனால தான் சில வேலைகளில இங்கே மோசே முதலாயே வந்திருந்தான்னா நான் சொன்னேன் அவன் ரெவல்யூஷனரி லீடரா இருந்தான். ஆனால் தேவனுடைய ஒரு தாசனாய் மாற்றப்படணும்னா அவனுக்கு என்ன நிலைமை வந்துருச்சு தெரியுமா, இப்ப அவன் எப்படி ஆயிட்டான் தெரியுமா, ஒரு காலத்துல வாக்கிலே வல்லவனா இருந்திருப்பான் எகிப்துல இருக்கும்போது, ஒரு காலத்துல அவன் கை வேலைகளில கெட்டிக்காரனா இருந்திருப்பான், இப்ப அவன் கையில இருக்கிறது என்னன்னு கேட்கும் போது ஆண்டவர் ஒரே ஒரு கோல் தான் சொல்றான். ஹல்லேலூயா. எனக்கு வேற ஸ்கில்ஸே இல்லை, எனக்கு இருக்கிற ஸ்கில்லே இந்த ஆடுகள் ஓட்டுறதுதான் அப்படின்னு, எனக்கு பேசவும் தெரியாது, நான் திக்குவாயும் மந்தனாவுமாய் இருக்கிறேன். அப்ப என்ன நடந்திருக்கு அவனுடைய காலங்கள்ல, சில காரியங்கள் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது எதற்கு, நம்மளுடைய விசுவாச ஜீவியத்தை நாம் காத்து கொள்வதற்கு. எப்படி அப்படின்னா, அது நம்ம நேரடியாக நம்மளுடைய செல்ஃப் வில், சிலருக்கு செல்ஃப் வில் அதிகமா இருக்கும், சுய ஒரு தைரியமா போராடி இருப்பாங்க. சில பேரை குறித்து நம்ம கேள்விப்பட்டுருவோம், அதுவும் அந்த காலத்து ஆட்களுக்கு கேள்விப்படும் போது, எங்க தாத்தாவுக்கு பயங்கர செல்ஃப் வில்லுங்கன்னுவாங்க, எங்க பாட்டிக்கு பயங்கர ஒரு செல்ஃப் அந்த வில் பவர் அதிகங்க அப்படின்வாங்க. ஆனால் விசுவாச ஜீவியம் அதல்ல. அல்லேலூயா. விசுவாசம் என்ன, அதைத்தான் இங்கே மோசே கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறான், உற்று நோக்கி பார்க்கிறான். என்ன, அல்லேலூயா, ஒரு அக்கினி எரிகிறது ஆனால் முச்சடி கரைந்து குறைந்து போகவே இல்லை, அது அப்படியே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் அவன் ஒரு அற்புத காட்சி என்று அவன் சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தருடைய சமூகத்திற்கு நம்ம வந்த பிறகு, தேவனை நம்ம விசுவாசிக்க தொடங்கின பிறகு, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவார், இயக்க தொடங்குவார். அதுதான் அந்த விசுவாச ஜீவியம். அது செல்ஃப் பவர் இல்லாதது மாதிரி இருக்கும், கான்ஃபிடன்ஸ் குறைந்தது மாதிரி இருக்கும். இந்த பேக்ட்ராப் எப்படி இருக்கு, ஒரு வனாந்தரமான அனுபவம், அதுலதான் அவன் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான் அந்த ஆடுகளை. அவனுடைய லைஃப் பார்த்தா திசை மாறி போயிருக்கு, எதுவுமே கரெக்டா இல்லை. ஆனால் இப்பொழுது அவன் ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்களில எதுவுமே ஒழுங்கா இல்லாதது மாதிரி இருக்கும், ஆனால் கர்த்தர் அந்த இடங்களிலே தரிசனமாக கொண்டிருப்பார். பிரைஸ் தி லார்ட். அந்த தரிசனங்கள் என்ன செய்யும் தெரியுமா, நம்ம விசுவாசத்தை இயக்கத்துடன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துவக்குகிறவர், அதை நிறைவாக பண்ணுகிறவரும் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மற்ற எல்லாத்தையும் ஒரு கோல்டு செய்யும் போது என்ன செய்வாங்கன்னா, அதுல இருக்கிற செம்பு பித்தளை எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு பியோர் ஃபார்ம்ல வரும்படிக்கு அதை அக்கினியில போட்டு எடுத்து கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்த தொடங்குகிற போது அந்த விசுவாசம் எப்படி மாறி போகும் தெரியுமா, இந்த முச்செடியில இருக்கிற அக்னியை போல மாறி போகும். இதற்கு முன்பாக எந்த அக்னி இருந்ததுன்னு தெரியாது, ஆனால் இப்பொழுது இருக்கிற அக்னி அது இவ்வளவு அக்னியா இருந்தாலும் குறைந்து போகாமல், தனக்குள்ளே இருக்கிற வைராக்கியம், தனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை, தனக்குள்ளே இருக்கிற ஜப ஜீவியம், தனக்குள்ளே இருக்கிற ஆராதனை எதுவும் நீர்த்து போகாமல் கர்த்தருக்குள்ளே திடனாய் இருக்கும்படிக்கு அது உதவி செய்து கொண்டே இருக்கும். அநேக வேளைகளிலே நம்மளுடைய சாட்சி, நான் இதை தாண்டி வந்தேன் என்பதாக இருக்கும், நான் இதை செய்து முடித்தேன் என்பதாக இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது, நாம் அதை கடந்து போய் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் நம்மை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஏந்திரியமா, நம்ம இன்னமும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டுதான் இருக்கிறோம், இன்னமும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம்.
அந்த வழிகளில அக்கினியில நடந்து போகிற போதே நம்ம கர்த்தரை நினைவு கூர்ந்து கொண்டுதான் போகிறோம். கர்த்தர் இல்லாமல் நம்ம போகல, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டுதான் போகிறோம். அப்ப கடந்து போகிற பாதைகளிலேயே நமக்கு அவர் நம்மை சாட்சியாகத்தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை கடந்து முடித்த பிறகு அது வேறு சாட்சி, ஆனால் அதைவிட மகிமையான சாட்சி ஒரு காரியத்தை கடந்து போகிற போது நடக்கிறது தான். அல்லேலூயா. கப்பல்ல சீஷர்கள் போய்கொண்டு இருக்கிற போது அவர்களுக்கு அவர்களை கேட்டால் சொல்லி இருப்பார்கள், எங்களுக்கு ஒரு சாட்சி உண்டு, இன்னும் நாங்கள் கரைக்கு போய் சேரல, நாங்கள் தொடக்கத்தை விட்டு புறப்பட்டு விட்டோம், ஆனால் நடு கடலில எங்களுக்கு அற்புதம் நடந்தது, நடு கடலிலே கர்த்தர் எங்களை சந்தித்தார். அல்லேலூயா. அது மாதிரிதான் இந்த இடத்துல முச்செடியை பார்க்கிறான். அது ஒரு தன்னுடைய வாழ்க்கை ஒரு தேய்பிரையை போல, ஒரு சூரியன் அஸ்தமாகிறது போல, ஒரு செடி வாடி போகிறது போல, ஒரு புல் உலர்ந்து போகிறது போல தன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் இந்த முச்செடி கொஞ்சமும் அவிந்து போகாமல் அப்படியே காணப்படுகிறது. அல்லேலூயா. விசுவாசிகளும் அப்படிதான். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளும் குமாரரும் குமாரத்திகளும் அப்படிதான். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மை விசுவாசத்திலே வைத்திருக்கிற போது வெளியில பார்ப்பதற்கு எப்படி இருக்குமோ, ஆனால் உள்ளுக்குள்ள கர்த்தருக்குள்ள இருக்கிற வைராக்கியமும் அவருக்குள்ள இருக்கிற உற்சாகமும் அவரை மகிமைப்படுத்துகிற காரியத்திலேயும் கொஞ்சமும் குறையாமல் அது ஒரு அற்புத காட்சியாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருப்பார். ஹலலூயா. பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் இங்கே இவன் சொல்லுகிறான், இது ஒரு அற்புத காட்சி. ஹலலூயா. அந்த அற்புத காட்சியை பார்க்கத்தான் அவன் உற்று நோக்கி வருகிறான். அவனுடைய வாழ்க்கையினுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். மோசே இதுவரைக்கும் என்ன நினைத்து கொண்டிருந்தான், தொடக்கத்துல எல்லாம் உற்சாகமா தான்ப்பா இருக்கும். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவன் ஒரு ஒரு மெய்ப்பனா இருக்கிறதுனால இன்னொரு மெய்ப்பன்ட்டையோ இல்ல வேற எங்கேயோ போய் பேசிட்டு இருக்கும் போது அந்த மெய்ப்பன் வந்து இல்ல இன்னொருத்தன், நான் உற்சாகமா எகிப்தியர்ட்ட இருந்து இஸ்ரேல் ஜனத்தை விடுவிக்க போறோம்ப்பான்னு யாராவது பேசிட்டு இருந்தா அவன் சொல்லியிருப்பான், தொடக்கத்துல அப்படிதான் தம்பி இருக்கும், போக போக உனக்கு அதெல்லாம் போயிடும், நீ ஏன் வேலையை பாரு, ஆடுகள் மேய்க்கிற வேலையை பாரு, உனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். ஆனால் இப்ப அவனுக்கு எல்லாம் மாறுகிறது. இல்ல 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 இல்ல, தொடக்கத்துல இருந்த அந்த இது வேற, இந்த அக்கினி வேறையா இருக்கு. அல்லேலூயா. இந்த அக்கினி என்ன செய்கிறது, அப்படியே நம்மளை தற்காத்து வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் கொஞ்சமும் குறையாமல், அந்த உற்சாகம் கொஞ்சமும் குறையாமல் நம்மளை வைக்கிறது என்பதை இவன் புரிந்து கொள்கிறான். வாக்கில் வல்லவனாக இப்ப இவன் இல்ல, தன்னுடைய கரத்திலே வேறு ஒண்ணும் இல்ல, கோல் தான் இருக்கு. ஆனால் இவனை கொண்டு கர்த்தர் செய்த பயங்கர காரியங்கள் என்னன்றது என்பதை நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். இப்ப விசுவாச ஜீவன்றது நம்மளுடைய தைரியத்தினால, நம்மளுடைய பலத்தினால, நம்மளுடைய வில் பவர்னால உண்டாகிறது இல்ல, கர்த்தராலே ஆகுகிறது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொல்றார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். யோசுவா முதலாம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. மோசேயோடு இருந்தது போல கர்த்தர் நம்மோடும் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 3வது யாத்திராகமும் 4வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பார்க்கும்படி அவன் என்ன செய்கிறான், இப்ப இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றானே, இப்ப அவன் என்ன செய்கிறான் தெரியுமா, அதை பார்க்கும்படிக்கு கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிடுகிற ஒரு அனுபவம் அவனுக்கு வருகிறது. கிட்ட வரும்படி அவன் கடந்து வருகிறான். எதை பார்க்க கிட்ட வருகிறான், என்ன இது, என்னுடைய வாழ்க்கையை பார்த்தால் அல்லேலூயா. அவன் எப்படி பார்த்திருப்பான் தெரியுமா, என்னடா இது, வைராக்கியமா தொடங்கினோம், உற்சாகமா புறப்பட்டோம், ஆனால் இப்ப எல்லாம் தானாக வாழ்க்கையின் போராட்டங்களில, நான் பட்ட அவமானங்களில, என்னுடைய சூழ்நிலைகளில இந்த வைராக்கியங்கள் உற்சாகங்கள் எல்லாம் குறைந்து விட்டது. ஆனால் இங்கே இருக்கிற இந்த முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறது என்பதை கண்டு அந்த அற்புத காட்சியை, அல்லேலூயா, அதுதான் அற்புத காட்சி, அதை பார்க்கும்படி கிட்ட வருகிறான். அப்படின்னா என்ன, அந்த அழைப்பை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான் இப்ப. அல்லேலூயா. அந்த அழைப்பை அவன் பெற்றுக்கொண்டபடினாலே தான் அவனை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் வயது முதிர்ந்தவனா இருந்தாலும் அவன் யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாயிருந்தவன். அவனுடைய கண்களிலே அவனுடைய பார்வை குறைந்தே போகல. எப்படி இந்த முச்செடி அப்படியே இருந்ததோ அது போலதான் அவனுடைய வாழ்க்கையும் அப்படியே காக்கப்பட்டு கொண்டிருந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்று
சாயங்கால வேளையில நம்ம அறிந்து கொண்டிருக்கிறது என்ன, அந்த முச்சடியின் அனுபவம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பா இருக்கிறது. அதை தான் நம்ம உற்று நோக்குகிறோம், அதை தான் நம்ம விசுவாசித்து நெருங்கி செல்கிறோம். ஒவ்வொரு நாளும் குறைந்து போகிறதல்ல, இயல்பிலே எப்படி குறைந்து போகும். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிற போது அவன் ஏன் ரெண்டு காரியம் கொடுக்க இரண்டாக கொடுக்கப்பட்டிருந்தது, ஒன்று அவன் சரீரம் செத்து போய் கொண்டிருந்தது, அது வயதாய் கொண்டிருந்தது, ஆனால் விசுவாசத்திலே அவன் பலவீனமா இருக்கவில்லை. அல்லேலூயா. அதை அவன் காத்து கொண்டிருந்தான். எப்படி காத்து கொண்டிருந்தான், தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்திலே வல்லவனானான் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நாளுக்கு நாள் நம்ம இயல்பிலேயே நம்மளுடைய சூழ்நிலைகள்னால, நம்ம சந்திக்கிற ஜனங்களால, சந்திக்கிற சத்துருக்களால நம்மளுடைய காரியங்கள் குறைந்து கொண்டு போகலாம், ஆனால் விசுவாசம் அப்படி குறையாமல் இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருக்குள்ளே நம்மை உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும், திடப்படுத்தி கொள்ள வேண்டும், அவருடைய அபிஷேகத்துல நம்ம நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Hallelujah. Thank you, Lord. Amen, Jesus. As I was with Moses, I will also be with you. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Amen, Jesus. Glory, glory, glory. Thank you, Lord. சில வேளைகளில் நம்முடைய நம்பிக்கைகள், அதாவது நம்ம will power will be replaced by God's power. Hallelujah. Praise the Lord. என்னுடைய வில் பவர் எனக்கு குறையுது, எனக்கு முன்னாடி இருந்த அந்த பிடிப்பு இல்ல, எனக்கு நடுக்கமா இருக்கு. அல்லேலூயா. ஓ, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். உராபாலா ஷிகாராபாலா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். முன்னாடி ஒரு உற்சாகமாய் சிலதை செய்து கொண்டிருந்தேன், எனக்கு உற்சாகம் இல்லையே ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஓ, அல்லேலூயா. நம்முடைய ஒரு உற்சாகம் குறைந்து போயிருக்கலாம், ஆனால் the Lord is faithful. கர்த்தர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓ, நம்ம சிறுகவும் அவர் பெருகவும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை அல்லேலூயா நிரப்புகிற போது கொஞ்சமும் நம்ம அழிந்து போகாமல், கொஞ்சமும் நம்மளுடைய விசுவாசத்துல குறை உண்டாகாமல், அப்படியே அவன் முச்சடியை பார்த்து அவன் உற்று நோக்கின போது அதைத்தான் அவன் அறிந்து கொண்டான். தன்னுடைய வாழ்க்கை ஒரு தேய்பிறையை போல குறைந்து கொண்டு போகிறதை பார்த்து கொண்டு வந்தவன், ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்து கொண்டிருந்தது. தன்னுடைய வாழ்க்கை ஒரு சூரியன் அஸ்தமானமான ஒரு அனுபவத்துல கடந்து கொண்டிருக்கிறது. நேரங்கள் கடக்க கடக்க, காலங்கள் மாற மாற, நம்முடைய விசுவாச ஜீவியம் இயல்பிலேயே அப்படி ஒரு விதமாய் நீர்த்து போகிற தன்மையுடையதாக இருக்கிறது. ஆனாலும் அல்லேலூயா, glory to God. அதை காத்து கொள்ள நினைக்கிற போது, கர்த்தருக்குள்ளே ஒரு மனிதன் தன்னை திடப்படுத்தி கொள்ள நினைக்கிற போது, இயேசுவின் பேரில விசுவாசமாய் இருக்கிற போது, ஓ அல்லேலூயா, glory to God. Thank you, Lord. அந்த விசுவாசம் எப்படி ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட போது அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. அல்லேலூயா. அது போல நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கப்படும். ஓ, அவனுடைய சரீரம் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் அவனுடைய விசுவாசம் கொஞ்சமும் பலவீனமா இருக்கவில்லை. அல்லேலூயா. அவன் சில காரியங்களை கடந்து போய் கொண்டு இருக்கிற போதே அவன் எனக்கு சாட்சியா இருந்தான். அல்லேலூயா, glory. அவனுடைய சாட்சி என்ன தெரியுமா, அவன் ஈசாக்கு பிறந்த பிறகுதான் அவன் விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கல. ஹல்லேலூயா. ஈசாக்கு இன்னும் பிறக்கவே இல்லை, ஆனால் அதற்கு முன்பாகவே வசனம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மோசே இதைத்தான் அறிந்து கொள்கிறான், இந்த ரகசியத்தை தான் அன்று உணர்ந்து கொள்கிறான். அதனாலே தான் அவன் இதை பார்த்து அவன் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடுகிறான். இதை பார்த்து அவன் அதன் அருகே கடந்து வந்து, இதோ இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் என்று அவன் கடந்து கிட்ட வருகிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு அற்புத காட்சியாய் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, glory to God. அநேகரை கர்த்தருக்கு கிட்ட கொண்டு வரும்படிக்கான அற்புத காட்சிகளாய் நம்ம விளங்கும்படிக்கு நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா, glory to God.
God. Amen. நாளுக்கு நாள் இது இன்னும் மோசமாய் கொண்டுதானே இருக்கிறது ஆண்டவரே என்று நம்ம சொல்லுகிறோம். ஆண்டவர் சொல்வார், இல்ல இல்ல, நாளுக்கு நாள் உன்னுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணி கொண்டுபட்டே இருக்கிறது. அல்லேலூயா. நாளுக்கு நாள் நீ என் கிட்ட வந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நாளுக்கு நாள் உண்மையில என்னுடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கிறது. நேரத்திற்கு நேரம் உண்மையில என்னுடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. ஓ பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you, Lord. Amen, Jesus. Glory, 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 glory. Hallelujah. Oh, Paul எழுதுகிற போது அவன் எழுதுகிறான், நான் என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அல்லேலூயா. Thank you, Holy Spirit. Amen, Jesus. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே நம்ம திடப்பட கடவோம். ஆவியிலே நிரம்பும்படிக்கு நம்மை பலவீனத்தோடு நம்மை நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய பலவீனங்களிலே அவருடைய பலம் பூரணமா இறங்கும். Thank you, Lord. இதோ இந்த சத்துருவை என்னால் மேற்கொள்ள முடியவில்லையே, இதோ இந்த மனிதர்கள் எனக்கு எதிரிட்டு வந்திருக்கிறார்களே, அவர்களை என்னாலே சந்திக்க முடியவில்லையே என்றெல்லாம் நம்ம எண்ணிக்கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட பலவீனம், அப்படிப்பட்ட காரியங்களிலேயும் கூட கர்த்தர் நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. Glory to God. Amen, Jesus. ஒருவேளை நம்மளுடைய will power குறைந்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய God's power நமக்குள்ளே அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. Praise the Lord. Thank you, Jesus. Glory to God. In the pure faith, ஆண்டவர் நமக்குள்ளே துவக்குகிறார். அவரை குறித்து வேதம் சொல்கிறது, He is a pioneer and the finisher of our faith. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Glory to God. இந்த அற்புத காட்சியை பார்க்கும்படிக்கு மோசே நெருங்கி கிட்ட கடந்து வருகிறான். Hallelujah. Praise the Lord. இன்று சாயங்கால வேளையில கூட கர்த்தருடைய சமூகத்திற்கு நம்ம கிட்ட வருவோமா? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, இதோ நான் இதை உற்று பார்ப்பேன், இதற்கு இதோ நான் அந்த அற்புத காட்சியை பார்க்கும்படி கடந்து செல்வேன் என்று மோசே சொன்னானே, அந்த அற்புத காட்சியினுடைய வெளிப்பாடு என்று நமக்கு கடந்து வந்திருக்கிறது. நாமும் கர்த்தரை சந்திக்கும்படி, அவரிடத்தில் இன்னும் நெருங்கும்படி கிட்டி நம்ம கடந்து வருகிற போது ஆண்டவர் சொல்வார், மோசே மோசே. இந்த ரெண்டு தடவை ஆண்டவர் சொல்லுகிற போது அதுல எது தரமா வெளிப்படுகிறது? ஒரு உடன்படிக்கை வெளிப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு காட். இந்த ரெண்டு முறை கர்த்தர் அவனை கூப்பிடுகிற போது, ஹல்லேலூயா, தேவன் அவனை நோக்கி அவனுடைய பெயரை சொல்லி அழைக்கிற போது எது தெரியுமா வெளிப்படுகிறது? ஓ, அவனுடைய எல்லாம் மாற்றப்படுகிறது, அவனுக்கு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஓ, எத்தனையோ நாட்கள் அவனுடைய தந்த சொந்த ஜனத்தை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்பினவன் தான், ஆனால் இப்பொழுது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். Hallelujah, hallelujah, glory to God. Amen, Jesus. Praise the Lord. ஓ, நான் ஊழிய காரியமாய் எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தேன், ஆனால் இப்பொழுது வேறு காரியமா என் மனமெல்லாம் நிரம்பி இருக்கிறதே. சில வேளைகளிலே நம்ம நினைப்போம், நம்மளுடைய போராட்டங்கள் நம்ம மனதை நம்ம நினைவுகளை நிரப்பும். அல்லேலூயா. ஆண்டவரே, இது இல்லாமல் இருந்திருந்தால் நான் அதை செய்திருப்பேனே என்று நம்ம நினைத்திருந்திருப்போம். அப்படிப்பட்டவன் தான் மோசே. ஆனால் அவன் இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் என்று கடந்து வந்தான். ஒரு அற்புத காட்சியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஓ, எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லும்படிக்கு அவனால சாட்சி கொடுக்க முடிந்தது. காரணம், அவன் விசுவாசத்தை காத்துக்கொண்டான். Thank you, Holy Spirit. Hallelujah. Glory to God. Thank you, Lord. Amen, Jesus. இந்த வேளையில் எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக. இந்த வேளையில பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேக அக்கினி எங்கள் மேல கடந்து வந்திருக்கிறபடி நாளே ஸ்தோத்திரம். ஓ ரிஷபவ ரீபகரவல ஓ ரவ ரிஹந்துர ஷாதி அந்துரதியா. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஓ ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. முச்சடி கொஞ்சமும் குறைந்து போகவே இல்லை. ஓ தேங்க்யூ லார்ட். விசுவாசியினுடைய வாழ்க்கை கொஞ்சமும் குறைந்து போகாது. நான் ஜீவனை அளிக்கவும் அதை பரிபூரணம் அடைய செய்யவுமே கடந்து வந்தேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசியினுடைய வாழ்க்கையில இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் எல்லாம் அவனுடைய ஜீவன் அது பரிபூரணப்பட்டு
கொண்டே இருக்கும். ஓ தேங்க்யூ லார்ட், ஆமென் ஜீசஸ். இதோ தலையின் மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது. இந்த வேளையில கர்த்தர் அப்படியே ஜீவனை அருளுகிறார். பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஓ இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேளையில ஜீவனை பெற்றுக்கொள்ளும். அதை பரிபூரண அடைய செய்யும் முடியும். கர்த்தருடைய கரம் தலையில வைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது பரிபூரணம் அடைய கர்த்தருடைய வல்லமை கிரியை நடப்பிக்கிறோம். Hallelujah. Thank you, Jesus. Glory. As I was with Moses, so I will be with you. Hallelujah. Thank you, Lord. Amen, Jesus. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இயேசுவே உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். Thank you, Lord. எங்களுடைய விசுவாச ஜீவியம் ஒரு உதிக்கிற அனுபவத்துல நீர் வைத்திருக்கிறீரப்பா. அது பகலின் வெளுப்பை போல, அல்லேலூயா, மத்தியானத்தினுடைய ஒரு வெளிச்சத்தை போல அது பிரகாசமாய் எரியும்படி கர்த்தர் வைத்திருக்கிறீரப்பா. அல்லேலூயா. ஓ நாங்கள் உள்ளான மனுஷனில பலப்பட்டு இருக்கிறோமப்பா. ஓ காண்டா மிருகத்திற்கொத்தான் ஒத்ததான ஒரு பலன் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஓ மனிதனுடைய ஜீவன் புள்ளை போல் அது உலர்ந்து போகிறது, அவனுடைய மகிமை அப்படி இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வசனங்களோ என்றென்றைக்கும் அது நிலை நிற்கிறது. இதோ கர்த்தருடைய வசனம் எங்களை கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள அப்படி என்றென்றைக்கும் வைத்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. வருகிற வாரத்தை கர்த்தர் அற்புத விதமாய் நடத்தி கொடுப்பீராக ராஜா. இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் அற்புத காட்சியாக, அற்புத சாட்சிகளாக கர்த்தர் ஏற்படுத்துவீராக. அற்புதங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்களாக மாத்திரமல்ல, அற்புத சாட்சிகளாகவே எங்களை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபித்துன்னு இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவான தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.